ஹலோ, வணக்கம் சகோஸ். இது உங்கள் அபிமான பிக் பாஸ் சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிக் பாஸ் சம்பவம் 43, 44, 45 அப்படின்னு சொல்லிட்டு மூணு சம்பவம் இருக்குது. ஸோ மூணு சம்பவத்தையும் மூணு நாளை வச்சு நம்ம பேச போகிறதே கிடையாது. ஸோ இப்போ எப்படி போய்கிட்டிருக்கு, அந்த டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் பார்ப்பீங்க, எனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த 7 வாரத்தில் ரன்னர் அப்பாகவும் இருக்கலாம், இங்கேருந்து போகிறவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டு போகிறவங்க வந்து ஒருத்தர் வந்து ரன்னர் அப்பாகவும் இருக்கலாம், இல்லைனா அவங்களே கூட வின்னராகவும் இருக்கலாம். இதுதான் நம்ம வின்னர் ஆர் ரன்னர் அப் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ இந்த தீர்மானிப்பில் வந்து கண்டிப்பாக வந்து யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோப்ரோ இருக்கார். செகண்ட் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்வியஸ்லி பாலா அண்ட் ஆரி, அதுக்கப்புறமா வந்து ரம்யா இருக்காங்க, அதுக்கப்புறம் சிவானி, அதுக்கப்புறமா வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ரலா இருக்காங்க, அதுக்கப்புறமா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சோம் இருக்காரு. சோமுக்கு அப்புறம் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிறது யாருமே கிடையாது, அவங்க எல்லாருமே இருந்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ சோம், கேபி இவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பாயிண்ட்ஸ் எதனா தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன், என்ன கேள்விடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் பார்க்குறதுல வந்து குறை சொல்கிற டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நினச்சி. ஸோ குறை சொல்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஆரி தாண்டா ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு, அதாவது லாஸ்ட்டாக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அப்படியாப்பட்டவர் வந்து குறை சொன்னதுனால தான் அவரை வந்து லாஸ்ட்டாக தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது, அது கூட புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது. அப்படி இருந்த மனுஷன் இப்போ வந்து ஒரு ப்ரோமோவில் வந்து காமெடி பண்ணிட்டார். யா, வேறு லெவல் அது. காமெடி வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து நார்மலாக பேசியிருந்தால் கூட பரவாயில்ல, வேறு லெவலில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த கமெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட எல்லாராலையும் ரசிக்கப்பட்டுச்சு. அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிற 6 பேராலையுமே, அந்த அவரையும் சேர்த்து ஒரு 7 பேர், அந்த 7 பேராலையுமே வந்து அவ்வளோ ரசிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு இருக்கிற ஒரு ஆள் வந்து இதுக்கப்புறம் குரூம் ஆகிட்டு வந்தார் அப்படின்னா, உண்மையாகவே இதை ஃபஸ்ட்லேருந்தே பண்ணியிருந்தார் அப்படின்னா த மோஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்பயும் அவர் தான் இருக்காரு, வின்னரே ஆக போறார் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. கமெண்ட் செக்ஷன்லயே சண்டை போட்டுக்கிறீங்க, அவர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன பொறுத்தவரையுமே அவர் தான் வின்னர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். என்னடா டிஸ்லைக்காக பேசுற, லைக்காக பேசுற அப்படின்லாம் இல்லை. ஸோ ஆரி ப்ரோ வந்து உண்மையாவே அவர் வந்து இதே அளவுக்கு இந்த காமெடி சென்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் வின்னர் அப்படின்னு நான் கூட சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆரி ப்ரோ விட்டுட்டு மற்றவங்க எல்லாரை பத்தியும் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஏ கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே வந்து அவங்களோட திறமையை கொடுக்கறதுக்கு, அதுக்கும் அவங்களோட அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக தான் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய பிக் பாஸ்ல வந்து கிட்டத்தட்ட டிக்கெட்டு ஃபினாலே வந்து யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா, ரியோ இல்லைனா ஆரி ப்ரோ, இவங்க மூணு பேரில் யார் வின் பண்ணாலுமே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்டு ஃபினாலே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களோட முழு இன்வால்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னே கூட சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக டல்லாக இருந்த ஒரு சிவானி அந்த பாட்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அதில் அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ 2 டாஸ்கில் வந்து 5th வந்திருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிளே அடி வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். முழுக்க முழுக்க இன்வால்மெண்ட், இது ஒன்றே போதும், இது ஒன்று தான் பிக் எக்ஸாம்பிள் அப்படின்னே கூட சொல்லுவேன். இவ்வளோ நாள் ஒன்றுமே இல்லாத சிவானி மக்களால் உள்ளே வந்து மேலே வந்து ஏறி வந்துட்டாங்க அப்படின்னே சொன்னாலையுமே அவங்களோட டாஸ்க் எந்த இடத்துல அடித்தா எப்படி வலிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போல். ஸோ அந்த 4 பேரில் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆரி ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு. அவங்க ஃபஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்பு, செகண்டாக வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. என்னடா ரம்யாவை பற்றி பேசலையடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரம்யாவை பற்றி பேசினா தான் நீங்கள் வந்து ரம்யாவுக்கு சொம்பு தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ரம்யா அவங்களுக்காக வந்து நான் பேசணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அவங்க என்ன தான் விஷம், என்ன தான் இதாக இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சர்க்கிள்லே போல் பிக் பாஸ் ஹவுஸை பிக் பாஸ் பிளே பிக் பாஸ் கேமாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸு மச்சான் கிச்சான் எல்லாருமே சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாலே அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இல்லை 5 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிற மாதிரியான ஒரு சீனே அங்கே எதுவுமே இருந்ததில்லை அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கான பிளேயர் தான் அவங்க. ஸோ சோம் அண்ட் கேபி இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய டாஸ்கில் வந்து வேற லெவலில் விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
ஸோ பிக் பாஸ் சம்பவம் இவ்வளோதான். இதுக்கப்புறம் பிக் பாஸ் சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சேனலில் வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஓடிட்டு இருந்தோம். ஸோ பிக் பாஸ் ரோஸ்ட் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிக்கிறேன். ஸோ பிக் பாஸ் ரோஸ்ட் அப்படிங்கிறதுக்கப்புறம் வந்து என்ன ரோஸ்ட் அப்படின்னு நடக்க போது பார்த்தீங்கன்னா, பழைய மாதிரி தான் ரீல்ஸ், அப்புறம் மோஜ், ஜோஷ், அப்புறமா ரிசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து ரோஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸ்மோஜி, ரொப்போசோ, ரீல்ஸு, அப்புறமா ஜோஸ், இந்த நாலுத்துலேயும் நான் பெஸ்ட்டான வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அப்படியே கொத்தி கொத்தி உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்கள் கருத்தும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலையும் லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணாதீங்க. என்னன்னு தெரியல, ரெண்டு மூணு வீடியோ வந்து அப்படியே ப்ரைவேட்டாக பிளாக் ஆகிருக்கு, ஏன் என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ரிப்போர்ட் அடிச்சிங்கன்னா சொல்லிட்டு அடிங்க, அப்படியே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் ரிப்போர்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்து பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, வரக்கூடிய வீடியோஸில் நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சகோஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். Ha 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 ha